ஆனா வெயிட்டான பத்தி ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கினேன் பெருசா. இல்ல இந்த இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன், ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு இந்த படத்துல. நீங்க எல்லாமே எதிர்பார்க்கலாம். கனெக்ஷன்னா கனெக்ஷன் மாதிரி கிடையாது, இது ஒரு நார்மல் ஒரு கனெக்ஷன். படத்தை பார்க்கும்போது ட்விஸ்ட் அங்கதான், நீங்க அதை பாருங்க நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் எப்பவுமே தனியா போனோம்னா வரவே மாட்டாங்க, சாங் ரிஹர்சல் சொல்றேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இது போதுமானே முதலாவது பேசுவதற்கு நம்முடைய அமுதவாணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஸ்டார்டிங் ஆன் அ குட் நோட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயோ என்னதுங்கய்யா? அதான் நான் விஜய் டிவி அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அந்த பழக்க தோசை எல்லாம் நல்லா இருக்கீங்களா, உடனே அவன் கத்துவாங்க நல்லா இருக்கீங்கன்னு வாங்க, அந்த மாதிரி எதிர்பார்த்து பண்ணிட்டேன். எனக்காக ஒரு ஆறுதலுக்காக நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றேங்களேன், நான் எதாவது தப்பா கேட்டேன்னா? ஓகே நல்லது ஐயா. ஓகே அப்பா படபடமா இருக்கு. உண்மையாவே நிறைய ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சியை கலந்துக்கும் போது ஒரு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இங்கே உட்காந்துருக்க எல்லாமே பெரிய ஒரு ஜாம்பவங்க, அவங்க முன்னாடி பேசுறது அதுவும் முதல் முதல் பேசணும் அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ஒரு நன்றி. அழகிய கண் அந்த படத்துக்கு மிகப்பெரிய கூண்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ஐயா லியோனி சார் ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தாலுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை ஜாலியாக கொண்டு போவார். அவர் முகத்தை பார்க்கும் போதே எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அவருக்கு ஐயா மிகப்பெரிய நன்றி. அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கே சவிக்குமார் ஐயா அவர்கிட்டலாம் அவர் முன்னாடிலாம் அவரெல்லாம் நம்ம பார்ப்பாரா அப்படின்னு நினைப்போம். அவங்க முன்னாடி நம்ம இங்கே பேசணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் இயக்குனர் விஜயகுமார் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நிறைய வந்து சிரிச்சுட்டு இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். கேமராமேன் நம்ம அசோக் பிரதர் அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ ஹீரோவை பற்றி சொல்லணும்னா வந்து சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு ஹீரோ. நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், டான்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க, அப்போ கேட்டேன் லியோனி சார் வந்துட்டு அவ்வளோ டான்ஸ்லாம் அவர் ஆடி இருக்க மாட்டார், காமெடியாக பேசுவார், அவங்க பையன் எப்படி ஆடுவாரா என்ன அப்படியே ஜாலியாக கேட்டிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போன ஸ்பாட்டில் வந்து செம்ம கலக்கலை கலக்குனார். உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டான்ஸ் பாருங்கள், வச்சு தான் செய்ய போகிற சாங்கில் வந்து சூப்பராக ஆடி இருப்பார், நல்லா இருந்தது. அது தாண்டி வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பழகுவார். அவர் பார்க்கும்போது எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், நண்பா நீங்கள் பார்க்கும்போது சீரோ பெரிய பாண்டி படத்தில் வர நம்ம நெப்போலியன் சார் மாதிரியே இருக்கீங்க, கண்டிப்பாக அதே மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. ஜாலியாக இந்த படத்தில் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக பண்ணுவாங்க. இந்த படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு சீன்னாலும் முதல் முதல் ஒரே இதில் வந்து டேக் ஓகே அப்படி சொன்ன நம்ம டைரக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிச்சா ஜாலியாக இது பண்ணார். ஜாலியாக இருக்கும், அடுத்த நாள் காலையில் வரும்போது வந்துட்டு நடிக்கிறது பயம் இருக்காது, ஜாலியாக இருக்கும். அதாண்டி நம்ம ஹீரோயின் சஞ்சய் ரெட்டி அவங்களுக்கு ஒரு வாக்கு தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே வந்து ஹீரோயினா ஒரு ஒரு கெட்டாக இருப்பாங்க, பேசுறதுக்கு நமக்கு யோசிப்பாங்க அப்படி கிடையாது. ஜாலியாக எங்கள் கூட சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு அது ஒரு ஜாலியாக விளையாட்டாக தான் போச்சு, உண்மையாகவே சூப்பர். அதுக்கப்புறம் விஜய் டிவி ஆண்ட்ரோ ஆண்ட்ரோ ப்ரோக்கு வந்து அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, விஜய் டிவியில் திறந்தாலும் அவர் தான் வந்து எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ணுவார். அவருக்கு ஒரு நன்றி தெரிஞ்சேன். இல்லை இல்லை இப்போ பண்ணுறது இல்லை, கொஞ்ச நாளாக தான், அடுத்து கண்டிப்பாக வந்துடுவார்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாரும் விட்டுருந்தேன்னா தயவு செய்து மன்னிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. ஆனால் வெயிட்டான பற்றி ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கினேன் பெருசா. அண்ணா என்னென்ன பேச நீங்க சொல்லுங்கண்ணே. கான்ட்ரைஸ் பண்ணா? இல்லை இந்த 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 படத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன், ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது இந்த படத்தில். நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்கலாம். கனெக்ஷன்னா கனெக்ஷன் மாதிரி கிடையாது, இது ஒரு நார்மல் ஒரு கனெக்ஷன். படத்தை பார்க்கும்போது ட்விஸ்ட்டு அங்கே தான், நீங்கள் அதை பாருங்கள் நல்லாயிருக்கும். ரெண்டு பேரும் எப்பவுமே தனியாக போனோம்னா வரவே மாட்டாங்க, சாங் ரிஹர்சல் சொல்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது போதுமானே அண்ணன் வேற ஒரு கால் போயிட்டுருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. அதான் வந்து அவ்வளோதான், வேற என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நன்றி வணக்கம், தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
லியோனி சார் அவங்க மனைவி அவங்களுக்கும் மிகப்பெரிய அக்காவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன இந்த படத்துக்கு வந்துட்டு என்னை செலக்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சேன். இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகணும் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.